ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் உதய் ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உதய் இப்போ நம்ம பார்க்க போகிறது குயின் வெப் சீரிஸ் பற்றி சினிமா அரசியல்னு ரெண்டுலையும் முச்சந்தொட்ட ஜெயலலிதா அவர்களோட வாழ்க்கையை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த குயின். இதில் ரம்யா கிருஷ்ணன், அனிகா சுரேந்தர், சோனியா அகர்வால், அப்புறம் இந்திரஜித் சுகுமாரன் ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியஸோட சீசன் ஒன்ல மொத்தம் 11 எபிசோட் வெளியாயிருக்கு. நம்ம ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறோம். முதல் எபிசோட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முதல் எபிசோட் ஆங்கில செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு ரம்யா கிருஷ்ணன் பேட்டி கொடுக்கறதுலேருந்து ஆரம்பிக்குது. ஜெயலலிதா அவர்களோட கதாபாத்திரத்தில் ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருக்காங்க. அவங்களோட சின்ன வயசு கதாபாத்திரமாக அனிகா சுரேந்திரன் நடிச்சிருக்காங்க. அஜித்தோட பொண்ணுன்னு நம்ம தலரசிகர்கள்லாம் கொண்டாடினாங்களே அதே பொண்ணு தான். அவங்களோட அம்மாவா சோனியா அகர்வால் நடிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் ஆங்கில நாளிதழுக்கு பேட்டி கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு காட்சியாக ஃப்ளாஷ்பேக்கில் போகிற மாதிரி அமைச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணனோட கதாபாத்திர பேர் சக்தி சேசாத்ரி. ஸ்கூல் டைமில் ரொம்ப போல்டான பொண்ணாக இருக்கிற சக்தி எப்படி சினிமாவுக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறத இந்த எபிசோடில் காமிக்கிறாங்க. ஸ்கூல் பீப்புள் லீடராக இருக்கிற சக்தி ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்காங்க, ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணாக இருக்காங்க, படித்து மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற பொண்ணாகவும் மாறிடுறாங்க. ஆனால் கால சூழ்நிலை காரணமாக, அவங்க குடும்ப வறுமை காரணமாக அந்த மாநில அளவில் முதல்ல மதிப்பெண் பெற்றாங்க இல்லையா, அந்த பாராட்டு விழாவுக்கு கூட போக முடியாமல் அவங்கள வேறொரு இடத்துக்கு வேறொரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிடுது. அந்த அழைச்சிட்டு போகிறது அப்படிங்கிறது அவங்க அம்மா. அவங்க அம்மா எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா, சினிமா. சினிமாவில் அவங்க சக்தி சேசாத்ரி என்னவா ஆனாங்க, எப்படி அவங்களுடைய ஆரம்பகால சினிமா வாழ்க்கை அமைஞ்சிது, அதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிங்கிறத அடுத்த வர்த்த எபிசோடில் காமிப்பாங்க அப்படின்னு நம்பலாம். ரம்யா கிருஷ்ணன் நடிப்பை காமிக்கிற அளவுக்கு இதில் பெரிய அளவில் காட்சிகள் இல்லை. அதே நேரம் அனிகா தன்னோட கண்களாலே மிரட்டியிருக்காங்க. அளவாக சிரிக்கிறாங்க, அளவாக கோவப்படுறாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஜெயலலிதா வந்து குட்டி ஜெயலலிதா மாதிரி, ஜெயலலிதா அவங்களோட சின்ன வயசில் எப்படி இருந்திருப்பாங்களோ அதை வந்து நடிப்பில் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவங்க அந்த சூழலால் படிக்க முடியாமல், கிட்டத்தட்ட ஸ்கூல் முடிச்சிட்டாங்க, ஸ்கூல் நல்ல மதிப்பெண் எடுத்துட்டாங்க, ஆனால் மேற்படிப்பு படிக்க முடியாமல் அவங்க கல்லூரி வாழ்க்கை, அவங்க ஆசையெல்லாம் விட்டுட்டு அவங்க ஆசைப்படாத ஒரு உலகத்துக்கு, சினிமா உலகத்துக்கு அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க, அழைச்சிட்டு செல்லப்படுறாங்க. அங்கே போய் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் குயின் வெப்சீரிஸ்ன்னு நம்ம பார்க்கலாம். நான் உதய், பாய்.